ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மையிலேயே வந்து ஸ்பைரோவினுடைய இந்த கடின உழைப்பு, ஒவ்வொரு ஆசிரியரும் அந்த வீட்டில் இருந்து கொண்டே தன்னுடைய குடும்பத்தோடு நேரம் செலவு செய்யாமல் காலையில் 5 மணியிலிருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் தன்னுடைய மாணவனுக்காக ஆன்லைன் மூலமாக அவங்களுடைய உழைப்பை செலுத்தியிருக்காங்க. நீங்கள் உட்பட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருடைய மனநிலையும் எப்படி இருக்கு சார்? கண்டிப்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புதையகம் நேயர்களுக்கு, பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும், பெற்றிருந்த மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா வந்து நீட் 2020 வந்து நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி மார்க் கொஞ்சம் குறைந்து இல்லது மார்க் வந்து எதிர்பார்க்காத மார்க் கிடைக்காத பெற்றோர்களுக்கும் வந்து நான் சொல்லக்கூடியது என்னன்னா, எப்பயும் போல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இது ஜஸ்ட் ஒரு சின்ன பின்னடைவு தான், இதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். பெற்றோர்கள் வந்து உங்க குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஊக்கம் கொடுத்து ரொம்ப அவங்களை என்கரேஜ் பண்ணணும். எப்படி இருந்தாலும் அவங்க உங்களோட குழந்தைகள், உங்களோட பிள்ளைகள், அவங்களுமே வந்து அவங்களோட விருப்பத்துக்கு வந்து அலோவ் பண்ணுங்க. நீட்டு தான் படிக்கிறனா நீட்டை அவங்க செலக்ட் பண்ண அலோவ் பண்ணுங்க, இல்லை வேற ஏதாவது கோர்ஸ் போகணும் அதை அலோவ் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பின்னாடி இருந்தாலும் பின்னோக்கி வந்து ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. அதனால வந்து வெற்றி அடைந்த மாணவர்களோட வாழ்த்துக்கள். தோல்வி அடைந்த மாணவர்கள் மனம் தளராமல் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வருடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்க நீங்கள் நினைச்ச இலக்கை விட பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் ஒரு வெற்றி அடைவிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ எந்த பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இதை வந்து நேரடி ஒரு 3-4 காலில் வந்துச்சு, நிறைய பேரண்ட்ஸ் அழுதுகிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அழுதுகிட்டு, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. இது ஒரு எக்ஸாம் வந்து லைஃபோட ஒண்ணுமே கிடையாது. லைஃப்ல வந்து ஆயிரக்கணக்கான எக்ஸாம் வரும், அதுல ஒரு எக்ஸாம் தான் வந்து நீட்டு. இதுல ஒரு சின்ன பின்னடைவு, ஒரு 2 வருஷம் ட்ரை பண்ணிருக்கலாம், 1 வருஷம் ட்ரை பண்ணிருக்கலாம், அதுக்காக கிடைக்கலங்கிறதுக்காக மனம் வருந்தாதீங்க. கண்டிப்பா வந்து மறுபடியும் விடாமுயற்சியோட கடின உழைப்பையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களோட கனவு வந்து நிறைவேறக்கூடிய நாட்கள் வந்து வெகு தூரத்தில் இல்லை. ரெண்டாவது ஸ்பைரோ, டெஃபினட்டா நாங்களே வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய, நாலேஜ் இருக்கக்கூடிய, மினிமம் இந்த காம்பட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் குறைந்த அனுபவம் உள்ளவங்க தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு 3 அகாடமிக்கர் முடிச்சு 4வது அகாடமிக்குள்ள என்றாகணும். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ போட்டிகள் இருக்கும், எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேக்கல்டிஸ்லேருந்து ஆரம்பிச்சு, ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு, பிராண்டிங்லேருந்து ஆரம்பிச்சு, நல்ல ஸ்டூடெண்ட் கிடைக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு,
அவ்வளோ தூங்காத இரவுகள். இந்த 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு நாளும் நாங்களும் எங்கள் டீமும் மிகவும் 18-20 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம். பல தொழிலில் சந்திச்சிருக்கோம். அதெல்லாம் தாண்டி திருப்பி வந்து ஒரு நாள் வெற்றி அடைவங்க நம்பிக்கையை திருப்பி திருப்பி ஒர்க் பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த ஒரு வெற்றி வந்து சாத்தியமாயிருக்கு. இது இதோட எங்களோட பயணம் வந்து நிற்க போகிறது இல்லை. இதுக்கப்புறம் இன்னும் ஆல் இண்டியா லெவலில் ஒரு 1 & 2 தமிழ்நாடு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஆல் இண்டியா ரேங்க் 1-2 கொண்டு வரதுக்கு வந்து எங்களோட முயற்சி அதுதான் எங்களோட அடுத்த ஒரு நிலைக்கு கண்டிப்பாக அது அடையவும் அது அவ்வளவு ஈஸியானது இல்லைன்னு தெரியும். அது எவ்வளவு உழைப்பு தேவையோ அந்த உழைப்பு போட வந்து நாங்கள் ரெடியா இருக்கிறோம். ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். பெற்றோர்களும் மாணவர்களும் கண்டினியூஸா நீங்க உங்களோட அவுட்புட்டை பார்க்காம கண்டினியூஸா திருப்பி திருப்பி எஃபர்ட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிப்பீங்க நீங்க. நிச்சயமா சார், ஏன்னா ஆன்லைன் மூலமாக கிளாஸஸ் எடுக்கும் பொழுதே நம்மளால வந்து ஸ்டேட் லெவல் 5th place நம்மளால வர முடியுது அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளுடைய சென்டர்ஸ் எல்லாம் போய் ஓப்பன் ஆயிடும். எல்லாருமே நீங்க நேரடியா மீண்டும் சந்திக்க போறீங்க. ஆன்லைன் மூலமாகவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், நேரடியாகவும் பண்ண முடியும் பொழுது உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த கவனம் பொறுப்பு வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த வருடம் நிச்சயமாக ஸ்பைரோவிடம் இருந்து இதற்கு அடுத்த நிலை தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இந்த வருடமே வந்து நம்ம ஒரு மிக சிறந்த வெற்றியை வந்து கொடுத்துருக்கோம். ஏராளமான மாணவர்கள் கிட்டத்தட்ட வந்து 250க்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து மருத்துவர் ஆக போறாங்க. ஒரு சிறு அழகான ஒரு சிறு ஸ்பைரோ அப்படின்ற இடத்திலிருந்து இந்த நிலையை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பா அதுதான் வந்து எங்களுடைய இலக்காகவும் இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து நம்ம தமிழக மாணவர்கள் வந்து ஆல் இண்டியா லெவல்ல ஸ்டேட் லெவலில் கொண்டு வரணும். நீட்டுங்கிறது வந்து ஒரு டஃபான எக்ஸாம் இல்லை, ஈஸி டு கிராக். இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு அளவுக்கு வந்து நாங்கள் ஒரு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டதுனால மற்ற இன்ஸ்டியூட் எஃபர்ட்ஸ் போட்டதுனால தமிழக மக்களுக்கு வந்து நீட் வந்து ஒரு ஈஸியான ஒரு விஷயம் மாறிடுச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான கன்வர்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000, 7,000, 6,000 பேர் படிச்சு ஒரு 1,000 பேர் போடும்போது ஒரு 5,000, 6,000 மாணவர்கள் தோல்வி அடைகிறாங்க. அவங்க மனசு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனால் அவங்ககிட்ட திறமை இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கேரிங் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு இலக்கை எடுத்திருந்தோம்னா மேக்ஸிமம் கன்வர்ஷன். அதாவது வந்து நம்ம புதுசாக ஆரம்பிச்சு நம்ம ஒரு ட்ரெண்டை கொடுக்குறோம். நம்ம வந்து எல்லா ஸ்டூடெண்ட் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட ஒரு கேர் பண்ணால் அவங்களே எம்பிபிஎஸ் ஆக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் எடுத்து அதை நிறைய பரிச்சார்த்த முறையில் ட்ரை பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி கேர் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து எங்கள் வீட்டு குழந்தைய அட்டென்ஷன் கொடுத்து ஒரு டீம் மெம்பராக நினச்சி போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து அவுட் ஆஃப் ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஒரு 270 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து எம்பிபிஎஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஸோ இதை தான் வந்து நாங்கள் வந்து அதிகமாக சொல்ல முடியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 650 மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் வந்திருக்குங்கிறத விட அதிகமான திங்க் மட்டும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களால் கொடுக்க முடியுங்கிறத வந்து இன்னைக்கு வந்து இந்த மார்க்கெட்டுக்கும் வெளி உலகத்துக்கும் ஒரு ட்ரெண்டாக கொடுத்துருக்கோம். இது வந்து இன்னுமே அப்கமிங் இயர்ஸ்ல வந்து நிறைய இன்ஸ்டியூட் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அமையும். ஸோ இது இந்த இதுதான் வந்து இந்த வருஷத்துல விட எங்களோட ஒரு அளப்பிற்கரிய ஒரு மிக சிறந்த வெற்றி நான் சொல்லுவேன். ரெண்டு வெற்றியை பத்தி பேசிட்டோம், மூன்றாவது வெற்றியை பத்தியும் நம்ம கண்டிப்பா பேசணும். ஸ்டேட் ரேங்க் பேசியாச்சு, 270 பேருக்கு அவுட் ஆஃப் 500 வந்து இவ்வளவு மாணவர்கள் மருத்துவராக போறாங்க ஸ்பைரோ மூலமா. மூன்றாவது, தமிழ் வழி கல்வி படித்த மாணவர்கள் கூட மருத்துவர் ஆக முடியும், நல்ல மதிப்பெண்களோட சிறப்பான மதிப்பெண்களோட அப்படின்றத மீண்டும் நீங்க உறுதிப்படுத்தி அவங்களுடைய தன்னம்பிக்கையை இன்னும் அதிக அளவுக்கு தூக்கி விட்டுருக்கீங்க சார், அதை பத்தி சொல்லுங்க சார். அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வழி மட்டுமல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்லும் படிச்ச ஸ்டூடெண்ட் இருக்கலாம். ஸோ அப்படி வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல எங்ககிட்ட படிச்சதுலேயே ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல வந்து நல்ல ஸ்கோர் எடுத்திருக்காங்க 500 மேல. அப்படி இருக்கும்போது 622 தமிழ் மீடியத்தில் படிச்சு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணுக்கு தமிழ் வழியிலேயே கோச்சிங் கொடுத்தோம். தமிழ் வந்து தமிழ் வந்து இங்கிலீஷ்ல வந்து எல்லாம் கொஸ்டின் பேங்க் அடிக்கும், புக்ஸ் குவாலிட்டியான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் தமிழ் மீடியம்ங்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சான ஒரு ஒவ்வொரு நாளும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து எரர் கரெக்ஷன் பண்ணி அது இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஈக்குவலான வந்து ஒரு குவாலிட்டி கொடுக்கணும் பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். அது நம்ம ஏன்னா வந்து நம்ம எல்லாமே மெஜாரிட்டி வந்து இன்னைக்கு வந்து ரூலிங்ல இருக்கிறவங்க மெஜாரிட்டியாக டிசிஷன் மேக்கர்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மீடியம்ல வந்தவங்க தான் இருப்பாங்க. ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே நான் கூட தமிழ் மொழியில் வந்த மாணவன் தான். அப்போலாம் வந்து தமிழ் மீடியத்தில் படித்தாலுமே வந்து மெடிக்கல் போகிறது வந்து ஈஸியான வாய்ப்புகளாக இருந்துச்சு. பட் நீட் வந்த பிறகு வந்து தமிழ் மீடியம் சொல்றதுக்கு அது வாய்ப்புகள் வந்து நிறைய குறைவாக இருந்துச்சு. அதை உடைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் செயல்பட்டோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழ் மீடியத்திலிருந்து நிறைய ஸ்டூடெண்ட் ஒரு 20-25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கும். கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஒரு ஆல் இண்டியா லெவல்லையும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் கொண்டு வரதுக்கான இலக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா இந்த மூன்று விதமான வெற்றி, இதை தாண்டி 600க்கு மேல நிறைய மாணவர்கள் நம்மளுடைய ஸ்பைரோல வந்து எடுத்திருக்காங்க. அதை பத்தி நம்ம பேசலாம். மூன்று வெற்றிக்கு மூன்று இலக்கு இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு 680 ஒரு ஸ்டேட் லெவல்ல ஒரு டாப் ரேங்க்ல வந்திருக்கும். அடுத்து வந்து அடுத்த வருஷம் ஆல் இண்டியா ரேங்க் நம்ம தமிழக மாணவர்கள் ஆல் இண்டியா ரேங்க் 1 & 2 குள்ள கொண்டு வரணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து 40-50% கன்வர்ஷன் வந்திருக்கு. அடுத்த வருஷம் ஒவ்வொரு 10 மாணவர்களையும் 8
இருந்து 9 மாணவர்கள் மருத்துவர்கள் ஆக்கணுங்கிற ஒரு லட்சியத்தோட அதையே ஒரு கோலா வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மூணாவது தமிழ் வழி மாணவர்களையும் ஒரு ஸ்டேட் ரேங்க் ஆல்ரெடி ரேங்க் கொண்டு வரணுங்கிற இந்த மூன்று இலக்கையும் வச்சுதான் இந்த வருஷம் எங்களோட டிராவல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீட் தேர்வில் ஸ்பைரோ அகாடமி மாணவர்களுடைய வெற்றியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து 2021 வருடத்திற்கான பயணத்தை பத்தியும் பேசிட்டு இருக்கோம். மருத்துவர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோடு பயணம் செய்யக்கூடிய ஒரு மாணவர் அவனுக்கான தேர்வு அதை நோக்கி போயிட்டு இருக்கான். திடீர்னு இல்ல நீட் அப்படின்ற ஒரு தேர்வு எழுதினாதான் நீ மருத்துவராக முடியும்னு ஒரு தடை. அச்சோ நீட்டா சரி நான் அதுக்கும் தயாராகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு இன்ஸ்டிடியூஷனை தேர்வு செய்யணும். சரியான இன்ஸ்டிடியூஷனா ஸ்பைரோ தேர்வு செஞ்சாச்சு. நாங்கள் அதில் வந்து படிச்சு எப்படியாவது நாங்கள் வெற்றி பெற்றுருவோன்ற எண்ணத்தோடு போகும்பொழுது கொரோனா அப்படின்ற ஒரு தடை லாக்டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் ஐயோ இந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும்பொழுது ஸ்பைரோ யோசிக்கிறாங்க. ஆன்லைன் மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும் ஃபுல்லா வந்து நம்ம எப்படி நேரடியாக இருந்து பயிற்சி கொடுக்க முடியுமோ அதே மாதிரி நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு காலை 5 மணி முதல் நைட்டு 11 மணி வரைக்கும் தொடர்ந்து கண்காணித்து பயிற்சி கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி இப்போ தேர்வு எழுதி வெற்றி அப்படின்ற இந்த கனியை ருசிக்கும் பொழுது அந்த ஆசிரியருக்கும் அந்த அந்த ஆசிரியரை தாண்டிய மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி அதை தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்துட்டு இருக்கோம். மனதளவிலும் மாணவர்களை தயார் செய்த எஸ் எம் உதயகுமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். சாரோடு நம்ம கண்டினியூ பண்ணி பேசுறதுக்கு முன்னே இந்த வெற்றியில் வந்து முதல் வெற்றியாக நம்ம பார்க்கக்கூடிய கோலஞ்சியப்பன் அவருடைய அந்த வெற்றி அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்றத நமக்காக இப்போ ஷேர் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்காரு. ஒரு வீடியோ மூலமாக பார்த்துட்டு வந்துடலாம். என் பேர் கொலஞ்சியப்பன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் ஆனால் ரீசெண்டாக நீட் எக்ஸாம்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. நானும் எல்லாரும் மாதிரி ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். நீட்டில் எப்படி நம்ம குவாலிஃபை ஆகி நல்ல காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் ஆனால் நான் ஸ்பைரோ பற்றி அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. நல்ல கோச்சிங் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் போய் ஸ்பைரோ நேரில் போய் சீட் பண்ணி அங்கே நான் கோச்சிங் சேர்ந்துட்டேன். ஸ்பைரோவில் ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. இந்த வாட்டி நான் நீட்டில் வந்து 720 680 எடுத்திருக்கேன். அதுக்கு காரணம் ஃபுல்லாக ஸ்பைரோ தான். ஸ்பைரோவோட கோச்சிங் அந்த டாப் கிளாஸில் இருந்துச்சு. உங்களுக்கு அங்கே இருந்த ஃபேக்கல்டிஸ்லாம் ரொம்ப நல்லா டவுட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சூப்பராக கிளாஸ் எடுப்பாங்க. அதெல்லாம் தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணிச்சு இந்த மார்க்கை நான் ரீச் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஸ்பைரோ எம்டி உதயகுமார் சார் பற்றி சொல்லியிருக்கணும். ஸ்பைரோவில் என் கூட படித்த நியர்லி 500 ஸ்டூடெண்ட்ஸில் 45 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 600 மேலே எடுத்திருக்காங்க. அதுவும் 250 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் இந்த வாட்டி கிடைக்க போகுது. அது வந்து இது வந்து இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு. அதாவது இந்தியாவிலே மிகப்பெரிய கன்வர்ஷன் வந்து ஸ்பைரோவில் பண்ணியிருக்காங்க. இது ஃபோல் ப்ரைடு வந்து ஸ்பைரோவில் தான் சேரும். ரொம்ப நல்ல மோட்டிவேட் பண்ணுவாங்க. மற்ற இன்ஸ்டியூட்டை விட்டு நம்ம இங்கே டிஃபர் ஆகிற ஒரே ரீசன் இங்கே எம்டி சாரோட டேரக்ட் இன்ட்ராக்ஷன், அவங்களோட மோட்டிவேஷன், அதெல்லாம் நம்மளை ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. நம்ம எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறோங்கிறத நம்ம எடுத்து சொல்லி நம்மளுக்கு அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நம்ம கிளியர் பண்ணி இந்த அளவு மார்க் ரீச் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்க சிஸ்டம் இந்தியாவிலே டாப் கிளாஸ் ஷெடியூல் வந்து நம்ம ஸ்பைரோவில் தான் இருக்குது. ஒரு நாள் கூட நம்ம ஃப்ரீயாக இருக்காத மாதிரி, அது வந்து இப்போ படிக்கிறதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப டாப் கிளாஸ் ஷெடியூல் பண்ணி கொடுத்தாங்க. எவ்ரி ஹவர் எவ்ரி மினிட்ஸ் கூட வேஸ்ட் பண்ணாத மாதிரி அந்த ஷெடியூல் இருந்துச்சு. காலையில் 5 o'clockலேருந்து நைட் 11 o'clock வரையும் நம்ம ரேஸ்லேயே இருந்துக்கிட்டே இருப்போம். நமக்கு அந்த பயம் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும், நம்மளும் குவாலிஃபை ஆகிட முடியுமா அப்படின்ட்டு. பட் போக போக அந்த பயத்தை நமக்கு குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஸ்பைரோட கோச்சிங் தான் அதுக்கு காரணம். அந்த அளவுக்கு ஷெடியூல் பண்ணி நம்மளை வந்து நம்ம எக்ஸாம் மூலமாக நம்ம மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. நல்ல கடைசியிலலாம் நல்ல மார்க் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக 680 வந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஸ்பைரோ தான். ரொம்ப நல்ல கோச்சிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஹாஸ்டல்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம எந்த கவலையும் இல்லாமல் ஸ்டடீஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் நல்லா படித்தேன். அதனால் நீங்களும் வந்து எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா ஸ்பைரோவில் ஜாயின் பண்ணுங்கள் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நல்ல கோச்சிங், ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு இங்கே. நீங்கள் பயப்படாமல் இந்த வாட்டி சேர்ந்தீங்கன்னா நீட்டில் கண்டிப்பாக குவாலிஃபை ஆகி நல்ல மார்க் எடுத்து அடுத்த வாட்டி டாக்டர் ஆகிடலாம். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். என்னுடைய பையன் பேர் குழந்தையப்பன். இந்த வாட்டி நீட்டில் என் பையன் வந்து 720-680 வாங்கியிருக்காரு. அவர் சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகுங்கிற அவருக்கு எய்ம் இருந்தது. அந்த எய்ம் படியே இந்த இதில் வந்து நீட்டில் ஸ்பைரோவில் படித்து 680 வாங்கியிருக்காரு. ஸ்பைரோங்கிறது வந்து நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டு. என் பையனை முத முதல்ல கொண்டு வந்து சேர்க்கும்போது யோசனை பண்ணி தான் கொண்டு வந்து சேர்த்தேன். பிற்பாடு அவன் பையனுடைய கல்வித்தரம்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதை விட இதில் எம்டி சாருடைய முக்கியமாக அவங்களுடைய டேலண்டோ அவங்களுடைய பயன் தான் என் பையனுடைய வளர்ச்சிக்கு முக்கியமானது. ரெண்டாவது அதோட இங்கே வந்து படிக்கிற பையங்க எல்லாருமே நல்லா தன்னார்வமோடு வந்து இங்கே படித்தாங்கன்னா அவன் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். படிக்கணுங்கிற எண்ணத்தோடு வர அத்தனை பேருமே வெற்றி அடைஞ்சிட முடியும். பேரண்ட்ஸுங்க முழு நம்பிக்கையோடு இங்கே கொண்டு வந்து சேர்க்கலாம். இங்கே சேர்க்குறப்ப நீங்கள் எதுவுமே யோசனை பண்ண வேண்டிய தேவையில்லை. மற்ற இன்ஸ்டியூட்டுகளை யோசனை பண்ணாமல் இங்கே வந்து சேர்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பையன் வெற்றி அடைவான். முழுமையாக உங்கள் பையன் இங்கேருந்து போகும்போது டாக்டராக போவாங்கிறது என் மனதில் பட்டதை நான் சொல்கிறேன். என் பையனுக்கு நான் அப்படி தான் கொண்டு வந்து சேர்த்தேன். அதுபடியே என் பையன் பையன் டாக்டராகிட்டான்.
வாழ்த்துக்கள் 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 மருத்துவர் கோலஞ்சியப்பன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ உதயகுமார் சார் லைன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். அவருடைய பேச்சை கேட்கும் பொழுதும் அவங்க பேரண்ட்ஸ் சொல்றது, நாங்க நம்பி கொடுத்தோம், பேரண்ட்ஸ் கவலையே பட தேவையில்ல, முழுக்க அவங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. தன்னார்வத்தோடு வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே மதிப்பெண் எடுப்பதற்கான வாய்ப்பை ஸ்பைரோ ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னு உண்மையிலேயே ஒரு 275 பேரண்ட்ஸ் இருக்காங்க. அது இல்லாம வந்து கொஞ்சம் சீட்டுக்கு மார்க் கம்மியா வந்த பேரண்ட்ஸும் மனநிறைவோட தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் பத்தி வந்து ஒரு 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 ப்ரோக்ராம் டைரக்டாவே வந்து ஒரு சீல்டு ப்ரோக்ராம் வைக்க போறோம், அதாவது ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வைக்க போறோம். எல்லா பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு இப்போ வந்து இந்த ஒரு எல்லா பேரண்ட்ஸோட டெஸ்டிமோனியல், எல்லா பேரண்ட்ஸுமே டெஸ்டிமோனியல் கொடுக்க ரெடியா இருக்காங்க. அது எல்லாமே இந்த ஷோ பத்தாது, டைம் பத்தாதுங்கிறனால ஒன்று ரெண்டு சொல்லி கொடுத்துருக்கோம். டெஃபினட்டா ஸ்பைரோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே ஒவ்வொரு குறிஞ்சியப்பன் மாதிரியான சாட்டிஸ்ஃபைடான ஸ்டூடெண்ட்ஸ் தான். இன்றைக்கு நீட் தேர்வில் ஏற்பட்ட அந்த வெற்றியை குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். குறிப்பா நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமியினுடைய நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுடைய வெற்றியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து 14 லட்சம் மாணவர்கள், 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதியிருக்காங்க. அதில் நம்மளுடைய தமிழ்நாடு அளவில் பார்க்கும்போது நம்ம 5th place ஸ்பைரோ மூலமாக வந்து 5th place எடுத்திருக்கோம். அதுவும் இல்லாமல் ஸ்பைரோவில் படித்த 500 மாணவர்களை 270 பேருக்கு மேலே வந்து மருத்துவர்கள் ஆக போகிறாங்க. அவங்களுக்கு இந்த மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பும் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, அரசு பள்ளியில் படித்த தமிழ் வழி கல்வியில் படித்தவங்களால் கூட சிறப்பான மதிப்பெண் எடுத்து மருத்துவர் ஆக முடியும் அப்படின்ற இந்த 3 விஷயங்களுமே உறுதிப்படுத்தியிருக்கோம். வெற்றி வெற்றி வெற்றின்னு வெற்றி பெற்றவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் வெற்றி பெறணும்னு நினச்சி இந்த முறை வெற்றி பெற முடியாமல் இருக்கக்கூடிய மாணவர்கள், நீங்கள் ரெண்டே விஷயம் தான் ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா முடிவெடுக்கணும். மறுபடியும் நான் முயற்சி செய்யணுமா வேண்டாமா அப்படின்ற முடிவெடுங்க. முடிவெடுத்த அடுத்த நிமிடம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நேரத்தை வீண் செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா 2021 உங்களுக்கான வெற்றியை பிடிப்பதற்கான ஒரு வருடம் அப்படின்னு நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடனே எங்களுக்காக 7338 4137 7338 4136 7338 4136 7338 4136 இந்த எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம். நீட் உங்களுக்காக நீட்டுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் வேணுமோ எல்லாமே தயாராக நம்மளுடைய ஸ்பைரோ மூலமாக காத்துட்ருக்கு. திங்கட்கிழமை வந்து ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதற்கான அனைத்து தகவல்களையும் இந்த எண் மூலமாக நீங்கள் பெற்றுக்க முடியும். நேரத்தை வீண் செய்யாதீங்க. ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் மருத்துவர் ஆகணும் அப்படின்ற அந்த உறுதியோடு ஸ்பைரோவை நீங்கள் அணுகுங்க. நம்மளுடைய உதயகுமார் சார் லைனில் காத்துட்ருக்காங்க. காலர்ஸ் கிட்ட பேசலாம் சார். நம்ம ஃபர்ஸ்ட் காலர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வணக்கம். வணக்கம், ஹலோ, உங்கள் பெயர் சொல்லுங்கள். கல்வி 360 நிகழ்ச்சி நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, உங்கள் பெயர் சொல்லலாம். உமாசங்கர். உமாசங்கர் சார் எங்கிருந்து பேசுறீங்க? சேலம். சிறப்பு சார். சார் கேட்டுட்டே இருக்காங்க, பேசலாம் நீங்க. சார் என்னோட நீட் ஸ்கோர் வந்து 480 சார். நான் பிசி கேட்டகிரி. ஓகே. அதான் இது எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் கோட்டால கிடைக்குமா சார், இல்ல பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா இருக்குல்ல சார், அதுல கிடைக்குமா, அதான் கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன் சார். இப்போதைக்கு சொல்ல முடியாது, கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு தான். நான் வந்து ஏன்னா வந்து இன்னைக்கு மார்க் நம்ம எதிர்பார்த்தோட அதிகமாக வந்திருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 600க்கு மேலே நான் ஒரு 600 ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தேன், பட் அதை விடவே கொஞ்சம் அதிகமாக வந்திருக்காங்க ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க ரேங்க் லிஸ்ட் வரைக்கும். பட் இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கட் ஆஃப் நான் முன்ன சொன்னதை விட ஒரு 10-20 மார்க் அதிகமாக வரதுக்கிற வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு ஆக்சுவலாக. ஆல் த பெஸ்ட். இந்த நல்ல மதிப்பெண் தான் எடுத்திருக்கீங்க. இந்த முறை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா நிச்சயமா அதற்கு வந்து நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். அப்படி இல்லை நான் மருத்துவர் ஆகணும்ன்ற எண்ணத்தோடு இருக்கீங்க அப்படின்னா 7338 4137 இந்த எனக்கு நீங்கள் அழைக்கலாம். நிச்சயமாக 2021 உங்களுக்கான வருடமாக இருக்கும். வாழ்த்துக்கள் சார். இப்போ நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறதுல ஒரு உதாரணம், அதாவது அரசு பள்ளியில் படித்த தமிழ் வழியில் படித்த மாணவர்களும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத ஸ்பைரோ நம்ம உறுதிப்படுத்தியிருக்கோம். அதை வெற்றியை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு வீடியோ காத்துட்ருக்கு. நம்ம அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாமா sir, please video. என்னோட பேரு ஜாக்லின். எனக்கு டாக்டர் ஆகணும்னு சின்ன வயசுல இருந்தே ஆசை. ஆனா 12th தமிழ் மீடியம் படித்தேன். தமிழ் மீடியம் படித்ததுனால எப்படி டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்போதான் நாங்கள் ஸ்பைரோல ஜாயின் பண்ணேன். இங்க ஸ்டாஃப்லாம் நல்லா நடத்துனாங்க, தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எம்பி சார் நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க, இதனால் நல்லா படிக்க முடிஞ்சிச்சு. இதனால் நீட்டில் 720க்கு 622 மார்க் எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ஸ்பைரோலேருந்து. எம்பி சார் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீட் எக்ஸாம் பார்த்து பயப்பட வேண்டாம். நானும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். போன வருஷம் நான் 372 மார்க் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஸ்பைரோவில் ஜாயின் பண்ணேன். இப்போ 622 மார்க் எடுத்திருக்கேன். ஏன்னா இங்கே புக்ஸு, அசைன்மெண்ட், அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எல்லாமே தமிழ்லேயே இருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம்.
நீங்கள் வந்து படித்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய மார்க் எடுக்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட வேண்டாம், ஸ்பைரோவில் ஜாயின் பண்ணுங்கள், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், உங்களாலேயும் நிறைய மார்க் எடுத்து நீட் எக்ஸாமில் நிறைய மார்க் எடுத்து எம்பிபிஎஸ் ஆக முடியும். ஆல் தி பெஸ்ட். வணக்கம், நான் ஜாக்லின் அம்மா பேசுகிறேன். ஜாக்லின் வந்து தமிழ் மீடியம் படித்தாங்க, அப்போது வந்து டாக்டர் ஆகணும். ஜாக்லிக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை, எங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை ஜாக்லியே டாக்டர் ஆகணும். நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம், ப்ளஸ் டூ முடித்தாங்க. ஃபஸ்ட் ஒரு ஒன் இயர் கோச்சிங் இப்போ ஃபஸ்ட்டு போனாங்க, அதில் மார்க்கு போன வாட்டி வந்து 372 எடுத்தாங்க. அப்படி எங்களுக்கு சீட்டு கிடைக்கல. அப்போது நாங்கள் இனி என்ன பண்ண, இனி சீட்டு இந்த வருஷம்க்கு அடுத்த வருஷம் கிடைச்சிருமா கிடைக்காதா அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஸ்பைரோ அகடையமோட இது கிடச்சிது. அவங்க எல்லாருமே நல்லா, அவங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்க, நல்லா தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே நல்லா சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. சார், டீச்சர், மேம், இங்கே உள்ள மேம்லாம் ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பாங்கம்மா, நல்லா கிளாஸ் எடுப்பாங்கம்மான்னு பாப்பா ரொம்ப நல்லா சொல்லுவாள் பார்த்துட்டுங்க. அதே மாதிரி இந்த ஃபைரோட அகாடமியோட சார் வந்து எம்டி சார், அவங்க வந்து ரொம்ப நல்லா இது நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போல்லாம் எங்களுக்கு நல்லா இது நல்லா படிக்கணும், நல்லா இப்படி இருக்கணும், டாக்டராக நீங்கள் வரணும் அப்படின்னு நல்லா அவங்களும் நல்லா பேசுவாங்க. நாங்கள் வந்து வந்துடுவாங்களா பாப்பா வரமாட்டாங்களா, அந்த மாதிரி இப்போ ஒன்று படிக்க வச்சிட்டோமே நம்ம என்ன பண்ண, நம்ம பாப்பா வந்து டாக்டராக எங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டாங்க, பாப்பா டாக்டரை படிக்க வைக்கணும், அவள் படிச்சிருமா. எங்கள் அப்பா வந்து ரொம்ப சொல்லுவாங்க, டாக்டர் அவள் படிப்பாமா, நீ படிக்க வைன்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா. அதனால் நாங்கள் எங்கள் பாப்பாவை படிக்க வச்சோம். இப்போ எங்கள் பாப்பா படித்து இவ்வளோ மார்க் எடுத்துருக்கா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் சொல்லுவோம், இதுமாதிரி நீ நல்லா படிமா, உன்னால் படிக்க முடியும், நீ படிச்சிருவா, நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி தள்ளி நாங்களும் வீட்டில் இருந்து சொல்லுவோம். அதேமாதிரி அங்கே எம்டி சார் ஃபோன் போட்டு, சார் ஃபோன் போடுவாங்க, டீச்சர்ஸ் ஃபோன் போடுவாங்க, எம்டி சார் ஃபோன் போடுவாங்க, எல்லோரும் ஃபோன் போட்டு நல்லா படிக்கணும், நல்லா படிங்க, உங்களால் முடியும், நல்லா படிச்சிடணும், இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு, நீங்கள் நல்லா படிக்கணும்னு அவங்க நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க பார்த்துடுங்க. எங்களுக்கும் இன்றைக்கி இந்த டைம்லேருந்து பாப்பா இந்த வருஷம் இவ்வளோ மார்க் எடுத்துருக்குறாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் பாப்பா இவ்வளோக்குள்ளே மார்க் எடுத்து இப்படி வருவான்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இந்த ஸ்பைரோ தான், இந்த ஸ்பைரோட நீட் அகாடமி தான் எங்களுக்கு இவ்வளோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஸ்பைரோவோட ரொம்ப நன்றி பார்த்துடுங்க. எங்கள் பாப்பா இன்றைக்கி படித்து இவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பாப்பாவுக்கு நல்ல காலேஜ் இடம் கிடைக்கும், நாங்கள் நல்ல காலத்தில் சேர்ந்து எங்கள் பாப்பா நல்லா ஒரு டாக்டராக படித்து நல்லா எல்லாருக்கும் ரொம்ப நல்லா சேவை செய்வாங்க. இவ்வளோத்துக்கு காரணம் இந்த நீட் அகாடமி ஸ்பைரோ நீட் அகாடமியோட சார் எம்டி சார், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸு. எங்கள் பொண்ணுங்களை இவ்வளோக்குள்ள வளர்த்துட்டுருக்கு, ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு டீம் ஒர்க் அப்படின்றது தான் ஒவ்வொரு முறையும் உதயகுமார் சாரும் வந்து சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அவங்களுடைய டீச்சர்ஸ் கிடையாது, நாங்கள் அவங்களுடைய டீம்மேட். இது வந்து ஒரு கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்வீங்க. அதற்கான பலனை தான் இப்போ நம்ம வந்து வீடியோ மூலமாக பார்த்துருக்கோம்னு நினைக்கிறோம். அதுவும் 300+ மதிப்பெண் எடுத்தவங்க தான் இப்போ 600+ மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியுமே வந்து நான் வந்து ஒரு வெற்றி நிகழ்ச்சியை தான் அப்படின்னு நான் சொல்வேன். இந்த பேண்டமிக் பீரியட்லையும் லாக்டவுன் பீரியட்லையும் கண்டிப்பாக மாணவர்களையும் உங்களையும் வந்து அடையணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு முறையும் ஸ்பைரோ அகாடமியினுடைய மேனேஜிங் டைரக்டர் திரு எஸ் எம் உதயகுமார் அவர்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே இந்த ப்ரோக்ராமை வந்து வார வாரம் நம்ம தொடர்ந்து ஒரு வெற்றி நிகழ்ச்சியாகவும் நடத்திட்டுருக்கோம். ஸோ எதுவுமே நமக்கு தடை கிடையாது. டெக்னாலஜி இருக்குது அப்படின்னும் பொழுது அதை நம்மளால் சாதகமாக பயன்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு இந்த டீம் ஒரு நல்ல உதாரணம். சார், லைனில் இருக்கீங்களா சார்? அவங்களோட கம்ப்ளீட் கோஆப்ரேஷன், நம்ம அவங்களுக்கு கொடுக்குற வந்து ட்ரைனிங், அவங்கள வந்து கொடுக்குற மோட்டிவேஷன், அவங்கள எப்படி வந்து இன்ச் பை இன்ச்சாக அவங்கள வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து அவங்கள வந்து எலவேட் பண்ணுறோம், ஒவ்வொரு லெவலாக எலவேட் பண்ணுறத பொறுத்து தான். ஸோ அப்படி பார்த்தா வந்து 500 மார்க் எடுத்தவங்க தான் அடுத்த வருஷம் 700 மார்க் எடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்ச் மார்க்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா ஸ்டூடெண்ட்டாலையும் பண்ண முடியும். நான் எப்பயும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஸ்டூடெண்ட்டில் மக்கு பிள்ளைன்னு ஒரு கேட்டகரி கிடையவே கிடையாது. நெசசிட்டி, ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணுறதுக்கும் பண்ணாமல் போகிறதுக்கும் நெசசிட்டி தேவை. ஏன் நான் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மெச்சூரிட்டி, இந்த மெச்சூரிட்டியும் நெசசரியும் ஒரு ஸ்டூடெண்ட் புரிய வச்சுட்டா கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்டாலையும் பர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். அப்போ அந்த நெசசரியும் மெச்சூரிட்டி அவனுக்கு எப்போ அவன் ஏற்றுக்குவான்னா அவங்க கூட வந்து நம்ம ஒரு டீம் மெம்பரா, ஒரு கார்டா, ஒரு கார்டியனா, ஒரு மென்டாரா, ஒரு ஃப்ரெண்டாக வந்து அவங்களோட மிங்கிள் ஆகும்.
அப்போ ஆகும்போது அவங்க வந்து ஓப்பன் அப் ஆவாங்க. ஓப்பன் அப் போது நம்ம சொல்றது கேட்கக்கூடிய வந்து அந்த ஒரு இது வரும். அது வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் மூலமா தான் முடியும். எல்லாம் இப்போ 600 ஸ்டூடெண்ட் 500 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா 500 ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு எல்லாருமே ஒரு ப்ராஜெக்ட் தான். அவங்க ஒவ்வொருத்தரையும் வந்து அவங்களை ஸ்பெசிஃபைடா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க வழியில விட்டு கொடுத்து அவங்கள வந்து தேவையான பேரண்ட்ஸோட கோஆபரேஷன் எடுக்கணும் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட கோஆபரேஷன் எடுக்கணும். இப்படி ஒவ்வொன்றையுமே வந்து ஸ்பெஷலா வந்து அவங்க ஒவ்வொன்றும் அவங்க தேவையான விஷயங்களை வந்து மேக்ரோ அண்ட் மைக்ரோ லெவல்ல போகும்போது மானிட்டர் பண்ணும் போது வந்து அவங்களோட வெற்றி வந்து கண்டிப்பா சாத்தியமாகும். அது ஸ்பைரோல பண்ணியிருக்கோம். அதை வந்து இனிமேல் நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இன்னும் இது இன்னும் வந்து அதிக லெவலில் கொண்டு போயிட்டா இந்த வருடம் அகாடமிக் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 10 ஸ்டூடெண்ட்ஸ்லயும் ஒரு 8 பேர் எம்பிபிஎஸ் ஆகணுங்கிற முயற்சி எல்லாமே எடுத்துட்டு கொஞ்சம் எங்களுக்கு ஷெட்யூல் ஸ்பைரோவோட ஷெட்யூல் கொலிஜே பண்ண சொன்ன மாதிரி வந்து ஃபுல் பேக்கடா இருக்கும். அவங்க வந்து வேற எதுவும் யோசிக்க கூடாத அளவுக்கு போடணும் வச்சுலாம் அந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்சி இருந்தோம். கண்டிப்பா ரெக்கார்டட் வீடியோஸ் போட மாட்டோம். ரெக்கார்டட் வீடியோஸ் ஆன்லைன்ல போட்டோம் என்ன ஆகும் சொல்றது பாப்பா பத்து அதாவது 100க்கு 10 ஸ்டூடெண்ட் எப்பயுமே நல்லா படிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க ஆன்லைன் கொடுத்தாலும் சரி இல்ல ஆன்லைன்லயே ரெக்கார்டட் வீடியோ கொடுத்தாலும் பாத்துருவாங்க. ஆனா 90% ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்யூஸ் பண்ணதான் செய்வாங்க. அவங்க மானிட்டர் பண்ணதுனா நீ எந்த மாதிரியான இன்ஸ்டியூட் சேர்த்துனாலும் கண்டிப்பா அவங்க பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அது வந்து பேரண்ட்ஸ் லேட்டரா ரியலைஸ் பண்ணுவீங்க. அதனால வந்து ஒரு கம்ப்ளீட் மானிட்டரிங் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தான் ஸ்பைரோ. உங்க குழந்தைங்க வீட்டுல இருந்தாலும் கேம்பஸ்ல இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் இண்டிவிஜுவலா கேர் பண்ணி உங்களோட கனவுகளையும் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட கனவுகளையும் எங்களோட கனவுகளா மாத்தி அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணி அவங்கள வந்து எம்பிபிஎஸ் ஆக்குற நோக்கத்தோட ஒர்க் பண்றோம். கண்டிப்பா அடுத்த வருஷம் இந்த மிகப்பெரிய வெற்றி ஸ்பைரோ வந்து வரும். நீட் தேர்வினுடைய ரிசல்ட் எல்லாம் வெளிவந்துருச்சு. ஸ்பைரோ அகாடமியினுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எல்லாருமே வந்து பாத்துட்டீங்க. இதற்கு அடுத்த நிலைக்கு தான் நம்ம நிச்சயமா போகணும். ஏன்னா கல்வி அப்படின்றது நம்மளுடைய அடிப்படை. அதையும் தாண்டி கனவு அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய மாணவர்களுக்கு மருத்துவர் ஆகணும் அப்படின்ற ஒரே கனவு தான். அந்த மருத்துவர் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த நீட் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய சவால். இந்த சவாலை சமாளிக்க கூடியவங்க நிச்சயமா வந்து எந்த விதமான விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணி வந்துடுவாங்க. அப்படி அந்த சவாலை நீங்க வந்து சமாளிக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து ஒரு பெஸ்ட் டீம்மேட் வேணும். அப்படிதான் செயல்பட்டு இருக்காங்க நம்மளுடைய ஸ்பைரோ. ஸோ இப்போ வந்து ஸ்பைரோ அகாடமியினுடைய அடுத்த பேட்ச் இப்போ திங்கக்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆக போது ஒன்லி 2 டேஸ் தான் இருக்கு. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. நீங்க 2 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா நீங்க மருத்துவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கனவு நனவாகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு. தேர்வு நெருங்கிக்கிட்டே இருக்கு. அதனால நீங்க அட்மிஷன் வரணும். நீங்க இந்த ஸ்பைரோல நீங்க இணைஞ்சு இவங்களோட டீம்மேட் ஆனீங்கன்னா நிச்சயமா நீங்க வெற்றி பெற முடியும். அப்படி எண்ணம் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அட்மிஷனுக்காக மட்டுமே நீங்க கால் பண்ண வேண்டிய எண் 7333884137 7333884136. இந்த நம்பருக்கு நீங்க அழைக்கலாம். இன்னொரு நம்பரும் இருக்கு 9176542542 9176542542 ஒன்லி ஃபார் அட்மிஷன். அட்மிஷனுக்காக இந்த நம்பருக்கு நீங்கள் அழைக்கலாம். அட்மிஷன் சம்மந்தமாக நீங்கள் எல்லா விதமான தகவல்களையும் இந்த நம்பர் மூலமாக நீங்கள் பெற முடியும். ப்ளீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்பைரோ டீம் உங்களுக்காக ரெடியாக காத்துட்ருக்காங்க. உங்களை சுற்றி சூழ்ந்திருந்து மென்டலி ஃபிசிக்கலி ரெண்டு விதத்திலையும் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. அதனால் அட்மிஷனுக்கு இமீடியட்டாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம். சார் நீங்கள் லைனில் இருக்கீங்களா? உதயகுமார் சார் மாணவர்கள் பெற்றோர்கள் உங்களுடைய உணர்வுகளை கேட்டுட்டேன். நீங்க வந்து ஆசிரியர்களுக்கு என்ன மாதிரியான வாழ்த்துக்கள் தெரிவிச்சீங்க சார்? I am really thankful and I want to show my full gratitude to all of my faculties. அவங்க இல்லாம இந்த வெற்றி சாத்தியமே கிடையாது. ஒவ்வொரு இந்த இவ்வளோ ஒவ்வொரு மாணவரோட வெற்றிக்கு பிறகும் எங்களோட எல்லா ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. போத் தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா ஃபேக்கல்டிஸ் ரெண்டு பேருமே அவங்களோட பொறுப்புணர்வு அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து அளப்பிற்கரியது. ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு இன்க்ளூடிங் மண்டே டு சண்டே ஆல்மோஸ்ட் வீக்லி 7 டேஸ் ஒர்க் பண்ண நாட்கள்லாம் இருக்கு. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 15 ஹவர்ஸ் கண்டினியூஸாக ஒரு கேம்பஸ் இருந்த நாட்கள்லாம் இருக்கு. கண்டினியூஸ்
டீச்சிங் 8 hours 7 hours 6 hours கூட டீச்சிங் கண்டினியூஸ் அதே எனர்ஜியோட அதே போல்னஸோட அந்த கொஞ்சம் கூட கான்செப்ட் பேசாம டீச் பண்ணிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன டைம் டவுட், கொரோனா டைம்ல வீட்டில் இருக்கும்போது அவங்க மார்னிங் 6 o'clock இருந்து நைட்டில் 10 o'clock வரை ஸ்டூடெண்ட் கேட்ட டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. இது எங்க டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் டீம் இல்லாம இந்த வெற்றி வந்து சாத்தியம் இல்லை. இன்னும் எங்க டீம் இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் ஆல் இண்டியா ரேங்க் போலாம் சார், இன்னும் அடுத்த லெவலுக்கு ஒர்க் பண்ண ரெடியா இருக்காங்க. அந்த அந்த அது எல்லாமே வந்து இங்க இப்போ வந்து ஸ்பைரோட நாடி வந்திருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் கண்டிப்பா அந்த ஒரு பெஸ்ட் எஃபர்ட்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு டவுட். கண்டிப்பா சார், இது வந்து ஒரு ஆசிரியர்களுடைய தாகம் அப்படின்னு தான் சொல்லணும். இது பத்தல, அடுத்த இலக்குக்கு போகணும், எங்களுக்கு மாணவர்களை கொடுங்க, நாங்க அவங்கள ட்ரெயின் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலை இப்ப ஆனா பேரண்ட்ஸ்க்கெல்லாம் தெளிவா புரிஞ்சிருச்சு சார். விளம்பரம் மட்டும் போதாது, பெரிய இடம் பார்க்கறதுக்கு வந்து பிரம்மாண்டமா இருக்கு, அதை தாண்டி உள்ள பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அதுதான் முக்கியம் அப்படின்றத ஒரு அவேர்னஸ் பெற்றோர்கள் கிட்ட வந்துட்டே தான் இருக்கு. பெற்றோர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அவேர்னஸ் மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபேன்சி, அதாவது பார்த்தா ஒரு 8,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா யா வந்து மேபி இப் இட் இஸ் அந்த 7,000 ஸ்டூடெண்ட்ஸ் பயிரூர்ல இருந்தா மேபி ஆல் இண்டியா ரேங்க் 1 கூட நம்ம கொடுத்துருக்க முடியும் ஆக்சுவலா, அந்த அளவுக்கான எஃபர்ட்ஸ் தான். பட் நம்ம உழைப்பு வந்து இருக்கும்போது மாணவர்கள் அந்த அளவு நமக்கு வந்து என்ன என்ட்ரன்ஸ் வச்சு நம்ம எடுக்கல, பேசிக் லெவல் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் பண்ணோம். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம இப்போ ஒரு வெற்றி கிடைச்சிருக்கோம். இன்னுமே நிறைய மாணவர் நல்ல மாணவர் வரும்போது வந்து கண்டிப்பா வந்து தமிழக மாணவர்கள் வந்து இந்திய லெவல்ல வந்து பெருமைப்படுத்தக்கூடிய நாள் இந்த ஸ்பைரோ கண்டிப்பா வந்து ஆல் இண்டியா கோட்டாவிலையும் தமிழக மாணவர்கள் கொண்டு போய் சேர்த்துவோம். கண்டிப்பா வந்து இதுக்கப்புறம் எல்லா வருடங்களையும் ஆல் இண்டியா ரேங்க் 1 to 10 கண்டிப்பா ஒரு 5 மாணவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து கண்டிப்பா கொண்டு வரதுக்கான முயற்சி கண்டிப்பா இந்த ஸ்பைரோ கண்டிப்பா பண்ணுவாங்க. நீட் தேர்வு ரிசல்ட் வெளியாகிடுச்சு, இனிமேல் 2021 நம்மளுடைய பார்வையை எடுத்துட்டு போவோம். 2021 நீட் தேர்வுல என்னால வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கற கூடியவங்களுக்கு ஸ்பைரோ அகாடமி ஒரு மிகச்சிறந்த இடம் அப்படின்ட்டு நிச்சயமா சொல்ல முடியும். சென்னையிலும் நாமக்கல்லையும் தற்போது ஆன்லைன் மூலமா உங்க ஒவ்வொருத்தர் வீடுகளிலும் சிறப்பா வந்து தன்னுடைய செயல்பாட கொடுத்துட்டு இருக்கிற ஸ்பைரோ அகாடமியில நிச்சயமா நீங்க எல்லாருமே சேரணும். மருத்துவராகணும்ன்ற கனவோடு இருக்கக்கூடியவங்களுடைய உங்க கனவு நனவாகணும்ன்றதுதான் எங்களுடைய எண்ணம். இப்போ ஸ்பைரோவினுடைய எம்டி எஸ் எம் உதயகுமார் அவர்கள் லைன்ல காத்துட்டு இருக்காங்க சார். உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ ரிசல்ட் வந்துருச்சு, நிறைய மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க மாணவர்கள், ஒரு சிலர் வந்து கிட்ட போய் மிஸ் பண்ணிருப்பாங்க, அந்த கட் ஆஃப் கிட்ட போய் மிஸ் பண்ணிருப்பாங்க, சோ எனக்கு மிஸ் ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன பதில் சொல்லலாம் சார் நம்ம? கண்டிப்பா, நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஸ்பைரோ ஒரு ஸ்பைரோ இன்ஸ்டியூட் இயக்குனராக மட்டும் இல்லாமல் காமனாக வந்து இந்த வார வாரம் இந்த ப்ரோக்ராம் மூலமாக வந்து மாணவருக்கு மெயினாக மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த நோக்கத்தோடு தான் வார வாரம் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நான் சொன்ன நிறைய விஷயங்கள் பண்ண ப்ரொடிக்ஷன் நிறைய விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்குது. செப்டம்பர் 13 எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருந்தோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் ஜூலையில் எக்ஸாம் வந்துடும் சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே ரொம்ப டெப்த்தாக நமக்கு கிடைச்ச சோர்ஸை வச்சுலாம் டிஸ்கஸ் பண்ணி கிளியராக சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது அடுத்த வருஷம் ஜூலையில் எக்ஸாம் வருகிற அந்த சுச்சுவேஷனில் இப்போ வந்து ஒரு எடுத்துக்கிட்டு நீங்க உங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது மீன்வேல உங்க கிளாஸ் போயிட்டு இருக்கட்டும், மீன்வேல அப்ளிகேஷனும் போடுங்க, அதுவும் கவுன்சிலிங் ப்ராசஸ் கால் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க கால் பண்ண போங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க படிக்கிற இன்ஸ்டியூட் கோர்ஸ் டிஸ்கன்யூ பண்ணிக்கலாம். ஸ்பைரோல அந்த ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு ப்ரோரேட்டா பேசிஸ்ல வந்து எவ்வளவு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணீங்களோ அந்த லேட் மட்டும் பேமெண்ட் டிடக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் பேமெண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஏன்னா வந்து ஒருவேளை உங்களுக்கு 2 months வேஸ்ட் பண்ண பிறகு அப்போ உங்களுக்கு கிடைக்கலன்னா டைம் 2 months வேஸ்ட் ஆகிடும், அடுத்த வருஷம் போட்டியிலிருந்து நீங்க விலகி தள்ளி இருப்பீங்க. அதனால அந்த மாதிரி மாணவர்கள் வந்து இப்போ அட்மிஷன் எடுத்துக்கிட்டு கிளாஸை கன்யூ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா டிஸ்கன்யூ பண்ணிட்டு அந்த நீங்க அந்த அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிடலாம். அதுதான் சரியான ஒரு அட்வைஸா இருக்கும், சரியான ஒரு மெத்தடா இருக்குங்கிறத நான் அட்வைஸ் பண்றேன். ரிப்பீட்டர்ஸ்க்கு கரெக்டா சொல்லிட்டீங்க சார், பட் இப்போ ஸ்ட்ரைட்டா ஃப்ரெஷ்ஷா வரக்கூடியவங்களுக்கு எலிஜிபிலிட்டினா என்னது சார் நீட் தேர்வு எழுதுறதுக்கு? எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி இவங்களுக்கு வந்து 147ங்க, இதுவே வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 113. இந்த ரெண்டு எலிஜிபிலிட்டிக்கு மேலே இருந்தால் தான் இந்த வருஷம் வந்து அவங்க எந்த கோர்ஸுக்குமே அப்ளிகேஷன் போட முடியாது. 147 and 113. மீண்டும் ஒருமுறை ஸ்பைரோ அகாடமியின் மூலமாக வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாணவர்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பெற்றோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக உதயகுமார் சார், நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் மூலமாக இது பண்ணியிருக்கீங்க, அந்த ஆன்லைன் கிளாஸ்க்காக ப்ரோக்ராமிங் பண்ணி கொடுத்த அந்த ப்ரோக்ராமிங் டீமுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா பசங்களை கொஞ்சம் கூட டைவெர்ட் பண்ண முடியாத அளவுக்கு சூப்பராக வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ தொடர்ந்து அதன் மூலமாக தான் கிளாஸஸ் போயிட்டு இருக்குங்களா சார்?
ஆமாங்க கண்டிப்பா அது மூலமா தான் போயிட்டு இருக்கு. ஸ்பைரோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்னைக்கு அடுத்த ஒரு 10 இயர்ஸுக்கு தேவையான ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இன்ஸ்டியூட் கண்டிப்பா. ஒவ்வொரு இயராவிலையும் ஒவ்வொரு டிகேட்லயும் ஒரு 10 இயர்ஸ்க்கு இருக்க ஒரு இன்ஸ்டியூட் வந்து ப்ராக்ரஸ் ஆயிருக்கும். இன்னைக்கு ஸ்பைரோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 10 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்பைரோட இயரா தான். அது எந்த மாற்றமே இல்லை. டெக்னிக்கலாவும் சரி இல்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மைண்ட் லெவல்லயும் சரி அவங்கள வந்து இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க டெக்னிக்கலாவும் கைடன்ஸ் வழியாகவும் மோட்டிவேஷன் வழியாகவும் உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த இந்த சாஃப்ட்வேர் அந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அன்பேரலல். கண்டிப்பா வந்து எந்த ஒரு இன்ஸ்டியூட் அந்த மாதிரி கொடுக்க முடியாதுங்க. ஹைலி லைவ் கிளாஸ் கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ஒரு மிஸ்பிஹேவியரும் பண்ண முடியாது. பேரண்ட்ஸ் வந்து தைரியமா வீட்டுல இருந்து அவங்க குழந்தைகளை வந்து ஆன்லைன் கிளாஸ் அலோவ் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணலாம் ஈவினிங் அவங்க வேலைக்கு போயிட்டு திருப்பி வரும்போது அவங்க குழந்தைங்க அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணாங்க அட்டன் பண்ணாங்களா பண்ணியாங்கன்னு எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் கண்டிப்பா. அது வந்து எங்க ப்ரோக்ராம் டீமுக்கு எங்க சார்பா ஸ்பைரோ சார்பா ரொம்ப நன்றி சொல்றோம். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து இந்த ஆன்லைன் மூலமா எஃபிஷியன்டா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரும். டே பை டே இன்னும் வந்து போக போக வந்து இந்த சிஸ்டம் வந்து மோர் பெட்டரவா தான் மாறிட்டு வரும் மேட்ச்ல ஸ்பைரோல இருந்து. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா 10 பேர் தான் படிப்பாங்க. 90% கொடுத்து படிக்க மாட்டாங்க. உங்க குழந்தைய நீங்க ஆன்லைன் கிளாஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு மானிட்டரிங் செக்யூர்டா இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணுங்க. அது ஸ்பைரோல கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா உங்க குழந்தைங்க வில் பி சேஃப் அண்ட் செக்யூர் ஹேண்ட் ஆக்சுவலா. சார் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து கிட்ட நெருங்கும் பொழுது கூட நம்ம வந்து இந்த கிராஷ் கோர்ஸ்ல இந்த டெஸ்ட்டுக்கு மட்டுமே நம்ம வந்து ஒரு இது கூட கொடுத்துருந்தோம். வெளியில இருந்து வரக்கூடிய மாணவர்கள் டெஸ்ட் மட்டும் டெஸ்ட் சீரீஸ் மட்டும் வேணும்னா கூட நீங்க அட்டன் பண்ணலாம்னு அது கூட வந்து அவங்களுக்கு நல்ல பலன் கொடுத்தது. பட் இப்போ டைம் இருக்கு மாணவர்கள் பார்த்துட்டு இருக்க மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்களோ ப்ளீஸ் சொல்லலாம் சார். கண்டிப்பா வெற்றியடைந்து இந்த வருடம் மருத்துவ எம்பிபிஎஸ் சேரக்கூடிய ஸ்பைரோ உட்பட மற்ற அனைத்து இன்ஸ்டியூட்டில் படித்த மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் என் மன்மார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க் டிஃப்ரென்ஸில் இல்லை வந்து இந்த கொரோனாவோட எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற வந்து ஒரு தயக்கத்தில் வந்து சரியாக ப்ரிப்பேர் பண்ணாத மாணவர்களுக்கும் பயம் வேண்டாம். உங்களுக்கு நம்பிக்கை கண்டிப்பாக ஸ்பைரோ வந்து நாடி வரும்போது உங்களோட கனவுகளை உங்களோட லட்சியத்தை வந்து எங்களோட கனவுகளாக எடுத்துக்கிட்டு உங்கள் பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து நாங்கள் ஒர்க் பண்ணி உங்களையும் உங்கள் மாணவர்களையும் வெற்றி அடைய வைக்கிறதுக்கு இந்த ஸ்பைரோ எப்பயுமே ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து கடின உழைப்பு கொடுத்து ஒரு விடாமுயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து தோல்வி வரும். ஏன்னா வந்து நல்ல இன்ஸ்டியூட் நல்ல ஒரு ப்ரூவன் சிஸ்டம் இருக்கு. உங்கள் குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் அப்போ தோல்வி வரத்துக்கு வாய்ப்புகள் என்ன இருக்கு? அதுவும் இண்டிவிஜுவலாக கேர் பண்ண போகிறோம் இண்டிவிஜுவலாக அட்டென்ஷன் கொடுக்க போகிறோம். அப்போ தோல்விக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. கண்டிப்பாக வந்து இன்னும் மிகப்பெரிய வெற்றி. அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நீங்கள் ஸ்பைரோல கொடுக்கறது என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக வந்து அந்த பொறுப்புணர்வோட வந்து ஒவ்வொரு 10 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 8 ல் இருந்து 9 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ்ல கொண்டு போகுங்கிறது வந்து இப்போ நான் உங்களுக்கு இது மூலமாக சொல்லி விரும்புகிறேன். ஆக்சுவலாக கண்டிப்பாக சார் இப்போ ஸ்பைரோ அகாடமியினுடைய அடுத்த பேட்ச் திங்கக்கிழமை வந்து ஆரம்பிக்க இருக்கு. ஸோ இந்த திங்கக்கிழமை லாஸ்ட் நீங்கள் வாய்ப்பு வந்து யாருமே மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. 2 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த அட்மிஷன் சார்ந்த அனைத்து தகவல்களையும் பெறுவதற்கு 7333884137 7333884136 இந்த 2 எண்ணையும் நீங்கள் அழைக்கலாம். இன்னொரு எண்ணும் இருக்குது 9176542542 9176542542. ஸோ இந்த எண்ணை அழைச்சி நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக இப்போதிலிருந்து உங்களுடைய பயணத்தை டீம்மேட் ஸ்பைரோ அகாடமியோடு சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்த வருடம் மருத்துவராகக்கூடிய உங்களுடைய கனவு நனவாகும். உதயகுமார் சார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப 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 நன்றி சார். நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனளித்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி வணக்கம்.